32 கள்ளி பிரபொருள் உற்பத்தியுடன் தொடர்புடைய வன்குளியம் பின்வருவற்றுள் எது? அப்போ இந்த கேள்விக்கான விடையாக தரப்பட்டிருப்பது நடுநிலை நாடி, யோசி நாடி, நிணநீர் குழியம், ஒற்றை குழியம், மூல நாடி. மாணவர்களே, உடல் ஒன்றுக்குள் ஒரு கிருமி வருகின்ற பொழுது பௌதிக தடைகள் விடாது, பௌதிக தடைகள் விடாது. அதையும் தாண்டி ஊடுருவ எத்தனைத்தால் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும், அழற்சி இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அதையும் தாண்டி கிருமி உள்ளே வருமாயிருந்தால் குருதி தானாக பெற்ற வல்லமை நிற்பீடனம் தாக்கும். இது குறிப்பிடக்கற்றது. இதையும் தாண்டி வரும் பொழுது பீட்டா நுண்ணநீர் குழியங்கள் அதை அடையாளம் காணும், பீட்டா அடையாளம் காணும். ஆனால் எண்ணிக்கை சொற்பம், பாவம் எண்ணிக்கை சொற்பம். உலகில் உள்ள அவ்வளவு கிருமிகளுக்கும் வச்சிருக்க முடியுமா எண்ணிக்கை? ஆகினால் எண்ணிக்கை சொற்பம். இந்த இடத்தில் தான் வருகிறார் டி ஹெல்பர் செல். அப்போ இவர் என்ன செய்கிறார் என்றால் இவரை தூண்டி புறபொல் எதிரிகளை உண்டாக்கும். ஆருக்குரியது? வந்த கிருமிக்குரியது. அதாவது வந்த புறபொருளை உடன் இது மோதும். இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ, இவர் வெற்றி பெற்றால் நோய், இவர் வெற்றி பெற்றால் சுகம். இதுதான் விஷயம். அப்போ ஒரு கிருமி உள்ளே வரும்போது பௌதிக தடை விடாது, இல்லை ஊடுருவி வந்தால் அழைச்சி தூண்டற்பேறு, அதையும் தாண்டி வந்தால் நிற்பீடனம் மொனிட்டர் பண்ணும். அது குறிப்பிலக்கு இல்லை, நாலு வகை நிற்பீடனங்களும் செயற்படும். அதுக்குள்ள பி நினைவுகளை அடையாளம் கண்டுரும். எண்ணிக்கையில் சொற்பம் ஹெல்ப் கேட்குது, உடனே புறப்பொருளை உண்டாக்கு. நடக்குது சண்டை. இதன் பொழுது இவர் வெற்றி பெற்றால் நோய் வரும், இவர் வெற்றி பெற்றால் சுகம் வரும். இதுவே அடிப்படையாகும். எனவே இக்கல்லிக்கான விடை 3 நினைவு குளியம்.